Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்புக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய்லாம் வந்து வாங்கிட்டு நம்ம பொரியலுக்கோ குழம்புக்கோ வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அந்த கத்திரிக்காய் கருப்பாயிரும். ஸோ அந்த கத்திரிக்காய் வந்து கருப்பாகாமல் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்ல அந்த கத்திரிக்காயோட கலர் வந்து மாறாமல் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, பச்சை பாலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து கத்திரிக்காயை அதில் கட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு உங்களோட கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது என்ன கலரில் இருந்ததோ அதே கலர்லேயே இருக்கும், சுத்தமாக உங்களுக்கு வந்து கருப்பாகவே ஆகாது. ஸோ நம்ம குழம்புலையோ பொரியல் அந்த மாதிரி செய்யும்போது அந்த கத்திரிக்காயோட கலர் மாறாமல் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து கருப்பானா சமைக்கிறதுக்கே வந்து பிடிக்காது, ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனால் கூட அந்த கத்திரிக்காய் மட்டும் உங்களுக்கு கலர் மாறவே மாறாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான குவான்டிட்டியில் வாங்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த சின்ன வெங்காயம் வந்து முளைச்சிரும். ஸோ அந்த மாதிரி முளை வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வெங்காயம் வந்து 2-3 வெங்காயமாக சேர்ந்து ஒட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள். அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பிரித்து போட்டுருங்க. ஒரு வெங்காயம் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி பிரித்து போட்டுட்டு நல்லா அடிக்கிற வெயிலில் ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சீக்கிரமாக வந்து முளைக்கவே முளைக்காது. இந்த மாதிரி அந்த நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துட்டு அதோடய தோல் எல்லாத்தையுமே, அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு தோல் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் வந்து நீங்கள் உரிச்சிட்டு அப்படி நீங்கள் வெளியிலே வச்சிடலாம். வெங்காயம் வந்து உங்களுக்கு கெட்டே போகாது, ஸோ முளைச்சும் போகாது. கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி வாழைக்காய்லாம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலோ அந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கலர் மாறிடும். நம்ம கட் பண்ணிவிட்டு தோலை பார்த்தோம், உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் அந்த வாழைக்காய். ஸோ அது வந்து பொரியல் பண்ணும்போது கூட அந்த கலர் வந்து மாறவே மாறாது, அங்கங்கே கருப்பு அசிங்கமாக இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தண்ணி சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். 2-3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி முட்டை வந்து நம்ம ஆம்லெட் போடுறதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா முட்டை வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஹார்டாயிரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நீங்கள் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நீங்கள் ஆம்லெட் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த முட்டை வந்து ஹார்ட் ஆகவே ஆகாது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தவாவில் ஊற்றி எடுத்து ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாகவே மெயின்டைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பாக்ஸில் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வைப்பேன். ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணோம் அப்படின்னா அகெயின் வந்து ரொம்பவே அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து வராமல் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் எடுத்துகிட்டு அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டப்பாக்கில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அதை வந்து தேய்ச்சி கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மல் ஸ்க்ரப்பர் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க. இந்த டிப்பு வந்து நீங்கள் பூ வைக்கிற பாக்ஸுக்கு கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜெல்லெல்லாம் நம்ம விம் லிக்விட் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த லிக்விடு வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் போட்டு தேய்ச்சி பாருங்கள். உங்களோட அந்த இஞ்சி பூண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸாக இருந்தாலும் சரி, பூ ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண பொருளோட ஸ்மெல் வந்து வரவே வராது.
இந்த மாதிரி நான் விம் லிக்விட தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துருங்க. தேய்ச்சி கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் அதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரவே வராது. கண்டிப்பாக இதுவும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு ஒரு மாவை நம்ம தேய்ச்சி போட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சு அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும்னு ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே ரொம்பவே அதிகமான சப்பாத்தி, அதாவது 5 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு 15-20 சப்பாத்தி வரைக்குமே செய்ய முடியும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி செய்கிற வேலை வந்து உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சது அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக நான் தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி வந்து நீங்கள் தேய்க்கும்போது மடித்து மடித்து தேய்க்கிற மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட தேய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி தேய்க்கும்போது உங்களுக்கு நல்ல லேயர் லேயராக வரும் சப்பாத்தி. நார்மலாக நீங்கள் மடிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நம்ம செய்கிற மாதிரி ஒரு இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு லேயர் லேயராக வரும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா இதை வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் தேய்ச்சிட்டு 2 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து ரொம்ப குயிக்காக வந்து சப்பாத்தி செஞ்சிடலாம். கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சூடாகி இருக்கணும். சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த 2 பீஸை வந்து எடுத்து இதில் வச்சிடலாம். ஒரு 2 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு சப்பாத்தியோட கலர் வந்து அடிப்பக்கமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்காக தான் சப்பாத்தி செய்யும்போது எப்போவும் கல் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்க்கணும். இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சப்பாத்தி வந்து அதிகமான குவான்டிட்டியில் செய்யலாம். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி 2 பீஸா உங்களுக்கு வந்து கட் பண்ணி செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி பேக் சைடு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அதை 2 மடித்து விட்டுருங்க. மடித்ததுக்கப்புறமா அது வந்து கீழ்ப்பக்கமாக வேக ஆரம்பிக்கும் போது அந்த 2 சப்பாத்தியும் ஓரம் தள்ளிட்டு அடுத்த 1/2 பீஸையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தி வேகிறதுக்குள்ளே உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து போட்டதும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள். இப்போ 1 சப்பாத்தி செய்கிற டைமில் நம்ம வந்து எவ்வளோ அதிகமான சப்பாத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 1 சைடு வந்து ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ இதை வந்து திருப்பி போட்டுட்டு இதை இப்படி நம்ம போட்டுடலாம். நீங்கள் நினைக்கலாம் நம்ம முழுசாகவே போட்டு இது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு. நம்ம முழுசாக போடும்போது நமக்கு அந்த 1 சப்பாத்தி ஃபுல்லாக தோசைக்கல்லில் இடம் வந்து நமக்கு வந்து அடுத்த சப்பாத்தி போடுறதுக்கு பத்தாது. அதனால தான் நான் இன்றைக்கி 2 பீஸா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 சப்பாத்தி செய்கிற டைமில் நம்ம 2 சப்பாத்தி செஞ்சிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டு 1 சைடாக திருப்பி வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும் பாருங்கள். அவ்வளோதான். இந்த டெக்னிக் வந்து நீங்கள் நம்ம வீட்டில் சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுட சுட ரொம்ப குயிக்காகவே வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள். அவ்வளோதான். நான் எல்லாமே செஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எனக்கு மொத்தமாக வந்து 10 பீஸ் கிடச்சிது. ஸோ 5 சப்பாத்தி நான் போட்டேன், 2 கட் பண்ணி போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எனக்கு 10 பீஸ் கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம 2 இல்லை 3 பீஸ் சாப்பிட்டாலே, அதாவது 1.5 சப்பாத்தி சாப்பிட்டாலே நமக்கு வயிறு வந்து நிறைஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக வந்து சப்பாத்தி செஞ்சிடலாம். அதிகமான குவான்டிட்டிலையும் வந்து செஞ்சிடலாம் பாருங்கள். நான் கட் பண்ணி அதாவது பிச்சு காட்டுறேன். நல்ல லேயர் லேயராக உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம போட்ட டிப்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிப் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுற டிப்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நேம் சொல்லி நீங்கள் ஷேர் பண்ண டிப்பும் நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே கம்மியான டைமில் நிறைய சப்பாத்தி செஞ்சிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கடுகு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம 5 டப்பாவில் போட்டது போக மிச்சத்தை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸில் நம்ம வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா,
அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரத்தில் அதில் வந்து வண்டு பூச்செல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ கடுகில் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடுகு மாதிரியே குட்டி குட்டியாக கருப்பான வண்டு வந்து நிறைய பிடிக்கும். ஸோ நம்ம அவசரத்தில் எடுத்து போடும்போது அது வந்து கடுகா வண்டா அப்படிங்கிறது நிஜமாகவே வந்து தெரியாது. அந்த வண்டு பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் பாட்டில், அதாவது தண்ணியெலாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி பாட்டில் இல்லை ஜூஸ், அந்த மசா, அந்த ஸ்ப்ரைட்டு அந்த மாதிரி வாங்குகிற பாட்டில்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஜூஸ் வாங்கின பாட்டில் ஒரு 4-5 பாட்டில் இருந்தது. அது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாட்டில் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் இது. அவ்வளோதான், நான் வந்து இந்த மாதிரி பருப்பு பொட்டுக்கடலை எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மளிகை ஜாமான்லாம் இந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்போடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.